வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை போட்டு ரொட்டி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கேழ்வரகு ஒரு கப்பு வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை வந்து ஒரு கப்புனா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து மாவு பிசைஞ்சு எப்படி ரொட்டி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மாவு, சேர்த்துக்கலாங்க. கேழ்வரகு மாவு அதிலே, வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதிலே பச்சை மிளகாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, சால்ட்டு. இப்போ கீரை இதில் சேர்த்துக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தாங்க. வெறுமையாக ஒரு முறை இந்த மாதிரி கலரி விட்டு தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. சிலர் வந்து எல்லாத்தையும் வதக்கி செய்வாங்க, வெங்காயம் கீரைலாம், அதில் வந்து நமக்கு முழுமையான சத்து கிடைக்காது. அதனால் நம்ம பச்சையாக சேர்த்து சாப்பிட்டா நமக்கு முழுமையான சத்து கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இப்போ நான் ஒரு காய்ச்சினேன்னு ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறேங்க. ரொட்டி செஞ்சு சாப்பிட்ட உடனே அப்பத்தி தான் சிலது வந்து சாப்பிட்டா இருக்கும், இது வந்து சாயந்தரம் வச்சு சாப்பிடலாங்க. சாயந்தரம் டைம் எல்லாம் இருந்தால் ரொம்ப சாப்பிட்டா இருக்குங்க. இப்போ இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு மணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சி வச்ச மாவில் மூணு ரொட்டி வரப்போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சி இந்த சைஸுக்கு உருண்டு வச்சுருக்கோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, எண்ணெயோ நெய்யோ ஏதாவது தடவிட்டு இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டு கவுத்து போட்டுங்க. போட்டுக்கிட்டு அது மேலே ஒரு வாழை துண்டு வாழை எடுத்துங்க, அதில் எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம வந்து இதில் இப்படி தட்டிக்கலாங்க. ரொம்ப கெண இல்லாமல் திட்டமாக வேகிற அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை கல் வச்சு தோசை கல் சூடான பிறகு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. தடவிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தட்டிட்டுங்க. கல் காஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே வாழையை எடுத்துடுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ நம்ம ரொட்டி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க உள்பகுதி. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா கலர் மாறி இருக்கு. அதே போல் கீழ்பாகமாக வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ கீழ்ப்பகுதி கொஞ்சம் நேரம் வெந்துச்சுங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க. அதுக்கு முன்னே பாருங்கள், வெங்காயம் வெள்ளை கலரு, கீரை பச்சை கலருங்க, இந்த கேழ்வரகு மாவு ப்ரௌன் கலரு. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதை மாதிரி ரொட்டி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையில் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து இருக்குங்க, கண் பார்வை நல்லா தெரியும். கேழ்வரகு மாவும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த மாதிரி இன்னொரு முறை திருப்பி போட்டு வெந்துருங்க. அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி ரொட்டி நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கிற ரெண்டு ரொட்டியும் நம்ம தட்டி இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொட்டி ரெடி ஆச்சுங்க. ஹெல்த்தியான முருங்கைக்கீரையும் கேழ்வரகுமாவும் ரொட்டி செஞ்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம், உடச்சக்கடலை சட்னி வைக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சதே எதனா வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.